ஜனவரி முதல் பஸ் கட்டணம் அதிகரிப்பு. அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்து அசாத் சாலை விடுவிப்பு. 9 வருடங்களின் பின்னர் இலங்கைக்குள் மீண்டும் வந்துள்ள பேராபத்து. பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை அதிகரிப்பு. யாழில் துப்பாக்கி முனையில் ஊடகவியலாளருக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்த காவல்துறை உத்தியோகத்தர். சிறுமியை வன்புணர்வுக்கு உட்படுத்திய ஆளும் கட்சி அரசியல்வாதி தப்பியோட்டம். விஷத்தன்மையான தேங்காய் எண்ணெய் மீண்டும் சந்தை. நாட்டில் வெளியாக உள்ளது ஒமிக்ரான் தொற்று அறிக்கை. பாரிய திட்டத்தை கைவிட்டு இலங்கையில் இருந்து நகரும் சீனா. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தனியார் பஸ் கட்டணங்களை அதிகரிக்குமாறு தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன கோரிக்கை விடுத்துள்ளார். தமது இந்த யோசனையை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கும் போக்குவரத்து அமைச்சருக்கும் அடுத்த வாரம் அனுப்பவுள்ளதாக கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அதற்கமையா ஆக குறைந்த பஸ் கட்டணமாக 20 ரூபாய் காணப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் பேருந்து கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் எவ்வித தீர்மானமும் இதுவரை இல்லையென போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம்பு தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதம் முதல் பேருந்து கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என லங்கா தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன விடுத்துள்ள கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறினார். அதேபோல தமது பேருந்துகளில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் தரமற்றவை என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் பலிஸ்மா அதிபரிடம் முறைப்பாடு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். மத குழுக்களுக்கிடையே பகைமையை தூண்டிய குற்றச்சாட்டு காரணமாக 8 மாதங்களுக்கு மேலாக விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஆளுநர் அசாத் சாலியை விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இன அல்லது மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் மக்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தும் வகையிலும் பிரதிவாதி இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் என்பதை நிரூபிக்க வாதிகள் தவறிவிட்டனர் என தீர்ப்பை அறிவிக்கும் போது நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். காலி நெலுவ பிரதேசத்தில் மெலடியா நோயாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவ்வாறு தொற்றாளராக அடையாளம் காணப்பட்ட நபர் உகண்டாவில் பணியாற்றி 3 மாதங்களுக்கு முன்னர் இலங்கை திரும்பியதாக தென் மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் சந்திம சிறிதுங்க தெரிவித்துள்ளார். இதன்படி கடந்த 27ஆம் தேதி அவசர சுகயீனம் காரணத்தால் அவர் உடுகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அதன்படி மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு மலேரியா நோய் தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது. மேலும் இலங்கையில் கடந்த 2012ஆம் ஆண்டில் இறுதியாக மலேரியா நோயாளி ஒருவர் அடையாளம் காணப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கோதுமை மாவின் விலை அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் பான் மற்றும் ஏனைய பேக்கரி பண்ணங்களின் விலைகள் அதிகரித்துள்ளது. அத்துடன் சந்தையில் கிடைக்கும் கோதுமை மாவை பயன்படுத்தி உணவு பண்ணங்களை தயாரிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக பேக்கரி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தற்போதைய நிலையில் மாவை பயன்படுத்தி பான் தயாரிக்கும் போது பான் சரியான பதத்துக்கு பொங்கி வராமையால் மேற்பகுதி வடித்துவிடும் என குறிப்பிட்டுள்ளனர். இதன் பிரகாரம் தமது உற்பத்தியின் வடிவத்திலும் சுவையிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் உற்பத்தி குறைவடைந்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதன்படி ஒரு பான் 450 கிராம் எடையுள்ள இருக்க வேண்டுமென்றும் ஆனால் சில இடங்களில் வாங்கும் பான் 332 கிராம் உள்ளதாகவும் ரோஸ் பான் 90 கிராம் எடையுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை காவல்துறை உத்தியோகத்தரால் யாழிலிருந்து வெளியாகும் பிராந்திய பத்திரிகை ஒன்றின் ஊடகவியலாளர் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தப்பட்டுள்ளார். வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த ஊடகவியலாளரையே பருத்தித்துறை காவல் நிலையத்தைச் சேர்ந்த தமிழ் காவல்துறை உத்தியோகத்தர் துப்பாக்கியை காண்பித்து மிரட்டி அநாகரிகமாகவும் பேசியுள்ளார். அது தொடர்பில் ஊடகவியலாளர் பருத்தித்துறை காவல்துறை பொறுப்பதிகாரியிடம் முறையிட சென்றபோது காவல் நிலையத்தினுள் அத்துமுறை நுழைந்து தமது கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப் போவதாக மிரட்டி பொறுப்பதிகாரியை சந்திக்க விடாது தடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாத்தளையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் சிறுமியொருவரை வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிறுமியை வன்புணர்வுக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் சம்பவம் குறித்து உக்குவலை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். மாத்தளை உக்குவலை பிரதேச சபையில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரை கைது செய்வதற்காக காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சந்தேக நபரான பிரதேச சபை உறுப்பினர் பிரதேசத்திலிருந்து தப்பி சென்றுள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். சிறுமி சந்தேக நபருக்கு சொந்தமான வீட்டில் தனது பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார். வீட்டில் பெரியவர்கள் எவரும் இல்லாத நேரத்தில் அங்கு சென்றுள்ள சந்தேக நபர் சிறுமியை வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஷத்தன்மையான ரசாயனம் அடங்கிய தேங்காய் எண்ணெய் நிறுவனம் ஒன்றுக்கு சந்தையில் விற்பனை செய்ய நுகர்வோர் அதிகார சபை எவ்வாறு அனுமதியை வழங்கியது என அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் புத்திக டி சில்வா தெரிவித்துள்ளார். புற்றுநோயை ஏற்படுத்தும் ரசாயனம் அடங்கிய தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்ததாக குற்றம் சுமத்தப்படும் நிறுவனம் மீண்டும் அதே வர்த்தக பெயரில் தேங்காய் எண்ணெயை சந்தைக்கு விநியோகிக்க ஆரம்பித்துள்ளதாக
அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இப்படியான நிலைமையில் அந்த நிறுவனம் எந்த அனுமதியின் கீழ் மீண்டும் தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்து விநியோகம் செய்கிறது என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விஷத்தன்மையான ரசாயனம் அடங்கிய தேங்காய் எண்ணெய் சந்தையில் விற்பனை செய்யப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. உலக நாடுகளில் தற்போது மிகவும் வேகமாக பரவி வரும் ஒமிக்ரான் வைரஸினை கண்டறிய முன்னெடுக்கப்பட்டுள்ள மாதிரி பரிசோதனைகள் தொடர்பிலான அறிக்கை வார இறுதியில் வெளியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலினை ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் துறையின் தலைவர் சந்திம ஜீவந்திர தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தற்போது வரை மேற்கொள்ளப்பட்ட மாதிரி பரிசோதனைகளில் எந்தவொரு ஒமிக்ரான் தொற்றாளர்களும் உறுதியாகவில்லை. தற்போது முன்னெடுக்கப்பட்டும் பரிசோதனைகளின் அறிக்கையை எதிர்வரும் இரு தினங்களில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளோம். இதன்போது வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் தீபகத்தில் மேற்கொள்ளப்படவிருந்த சூரிய சக்தி மின்நிலைய திட்டத்தை சீனா இடைநிறுத்தியுள்ளது. இலங்கையில் உள்ள சீன தூதரகம் தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் தளத்தில் இந்த தகவலை பதிவு செய்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் நெடுந்தீவு, அனலைதீவு மற்றும் நைனாதீவு ஆகிய இடங்களில் இந்த சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கான வேலை திட்டத்தை சீனா முன்னெடுக்கவிருந்ததுடன் இதற்கான அமைச்சரவை அனுமதியும் வழங்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக இந்தியா தனது கரிசனையை வெளியிட்டுள்ளதுடன் தமிழ் அரசியல் கட்சிகளும் இதற்கு கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தின. தற்போது இந்த வேலை திட்டம் சம்பந்தமாக மூன்றாம் தரப்பு ஒன்றிலிருந்து எழுந்துள்ள பாதுகாப்பு கரிசனை கருதி இந்த திட்டம் இடைநிறுத்தப்படுவதாக சீனா அறிவித்துள்ளது. இதேவேளை இதே மாதிரியான 12 தீவுகளில் கலப்பு மின் உற்பத்தி மையங்களை அமைக்கும் வேலை திட்டம் ஒன்றுக்காக மாலைதீவு அரசாங்கத்துடன் கடந்த 29 தேதி சீனாவின் நிறுவனம் ஒன்று ஒப்பந்தம் கைச்சாத்திட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனவரி முதல் பஸ் கட்டணம் அதிகரிப்பு, அனைத்து குற்றச்சாட்டுகளிலுமிருந்து அசாத் சாலை விடுவிப்பு, 9 வருடங்களின் பின்னர் இலங்கைக்குள் மீண்டும் வந்துள்ள பேராபத்து, பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை அதிகரிப்பு, யாழில் துப்பாக்கி முனையில் ஊடகவியலாளருக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்த காவல்துறை உத்தியோகத்தர், சிறுமியை வன்புணர்வுக்கு உட்படுத்திய ஆளும் கட்சி அரசியல்வாதி தப்பியோட்டம், விஷத்தன்மையான தேங்காய் எண்ணெய் மீண்டும் சந்தை, நாட்டில் வெளியாக உள்ளது ஒமிக்ரான் தொற்று அறிக்கை, பாரிய திட்டத்தை கைவிட்டு இலங்கையில் இருந்து நகரும் சீனா.